ஹலோ நேர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த உப்மா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமான ஒரு டிஃபன், ஈஸியாக செய்திடலாம் ஒரு 10 நிமிடத்தில். ஆனால் அது எப்படி ருசியாக செய்யறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். நான் 1 கப்பு ரவை உப்மா பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு 1 கப்பு ரவைக்கு அளவு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் எதுவும் இதில் முந்திரியோ உட வேர்க்கடலையோ எதுவும் சேர்க்கலை. ஏன்னா சில பேருக்கு இந்த நட்ஸ் எல்லாம் ஒத்துக்காது. யாருக்கு விருப்பமோ இதில் நீங்கள் முந்திரி, வேர்க்கடலை, இல்லை அப்புறம் வேறு பருப்பு வகைங்க லைக் கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் வெறும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தான் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 கப்பு ரவை, அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன், இஞ்சி பொடியாக நறுக்கிக்கிட்டேன், அப்புறம் பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்ட பிற்பாடு நான் ரிஃபைண்ட் ஆயில், 1 பாத்திரத்தில் ரிஃபைண்ட் ஆயில் போட்டு அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிட்டு நல்லா, அப்புறம் நான் ரெடியாக வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இடையில நீங்கள் பார்க்கலாம், அதை நல்லா வதக்கிட்ட பிறப்பாடு நம்ம 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது தேவையான உப்பு அதில் கலந்துட்டு, அப்புறம் வறுத்த ரவை, நீங்கள் வறுத்த இப்போல்லாம் வறுத்த ரவை கொடுக்குது, அதனால் எந்த வறுத்த ரவைனால நான் ரவையை முதல்ல வறுக்கலை, அதனால் அந்த ரவையை அப்படியே நான், ஆனால் ரவை கலக்கும்போது உருண்டை ஆகாமல் நல்ல ஜாக்கிரதையாக ஸ்லோவாக ஊற்றி கலக்கணும். ரொம்ப சுவையாக, ரொம்ப ஈஸியான ஒரு பதார்த்தம் இது. செய்து பாருங்கள். புதுசாக கல்யாணம் ஆனப்போ இந்த உப்மா தான் கற்றுக்க முடியும். அதனால் இந்த ஒரு டிஃபனை எப்போவும் நம்ம கைவசமாக வச்சுக்கணும். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணி சுவையான உப்மாவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக எல்லாம் முடிக்கும்போது 1 டீஸ்பூன் நெய் அதில் போட்டு மூடி வச்சால் இன்னும் நல்ல சுவையாக உப்மா இருக்கும். இந்த முறையில் செய்து பாருங்கள். உங்கள் லைக்ஸும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.